ஹல்லேலூயா. புதிய வாசலை திறக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், ஜெயமாய் நடத்துகிறவர், உனக்கு முன்பதாய் கடந்து போகிறார், உனக்கு முன்பதாய் கடந்து போகிறார், கோணலை நேராக்குகிறவர், ஓ கோணலை நேராக்குகிறவர், கரடு முரடான பாதைகளை சேவையாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பலவிதமான தோல்விகள் மத்தியில அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கத்த ஜெயத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறாய். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டதை போல தோன்றலாம். என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி இருக்குமோன்னு தெரியல, என் தனிப்பட்ட வாழ்க்கை என்னவாகுமோன்னு தெரியல, குடும்ப வாழ்க்கை எப்படி முன்னேறி போகும்னு தெரியல. பலவிதமான காரியங்கள் மத்தியிலே வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உனக்காக கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார், உனக்காக நீ அறியாத ஒரு வாசலை திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓ ஹல்லேலூயா செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். முன்பே செங்கடல், பின்னாலே பார்வோன் சேனை, இரு புறமும் மலைகள். தப்பிப்பதற்கு வழியே இல்லை, ஒரு வாசலும் இல்லை. எப்படி தப்பிக்க போகிறோம், எப்படி ஜீவன் தப்ப போறோம்னு தெரியல. வழி இல்லாத இடத்துல சமுத்திரத்தின் நடுவில் கர்த்தர் வழி உண்டு பண்ணினார். சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து அவர்கள் சிந்தனைக்கு எட்டாத ஒரு வழியை உண்டு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக வழி உண்டு பண்ணுகிறார். எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? பொருளாதார மண்டலங்களில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையில ஒன்று இணைய முடியாதபடிக்கு குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வாசல் அடைக்கப்பட்டதை போல சூழ்நிலையார். உனக்காக கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார், உனக்காக கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். ஒருவரும் ஹல்லேலூயா அடைக்க கூடாதபடி திறக்கிற கர்த்தர், ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிற கர்த்தர் உனக்காக புதிய வழிகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் பார், உனக்காக வழி திறக்கிறார். ஒரு மனுஷனும் உனக்காக திறக்க முடியாததை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். எந்த பணமும் திறக்க முடியாததை என் தேவன் உனக்காக திறக்கிறார். எந்த மனிதனுடைய ஓ செல்வாக்கும் திறக்க முடியாத வழியை என் தேவன் உனக்காக திறக்கிறார், உங்களுக்காக திறக்கிறார். தெரியல கர்த்தர் யாருக்கோ பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா வாசல் அடைக்கப்பட்டதை போல இருக்கிறதா? முன்னேறி செல்ல வழி இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாயா? இதோ நீ அறியாத ஒரு வழி, உனக்கு தெரியாத ஒரு வழி, உன் சிந்தனைக்கு எட்டாத ஒரு வழி என் தேவன் உனக்காக திறக்கிறார். ஒரு புதிய வாசல், ஒரு புதிய வாசல் கர்த்தர் உனக்காக திறக்கிறார். எந்த மனிதனும் உனக்காக திறக்க முடியாதது, நீயே நினைத்தாலும் திறக்க முடியாத ஒரு வழியை என் தேவன் உனக்காக திறக்கிறார். ஓ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். ஓ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக தேவ பிள்ளையே, சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறதா? சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை அமிழ்த்துகிறதா இருக்கிறதா? எல்லா சூழ்நிலை பார்க்கும் போது என்ன செய்ய போறேன்னு தெரியல, எல்லா வகையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா வழியிலும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. நீ ஆராதிக்கிற தேவன் உன் சூழ்நிலைகளுக்கு மேலாக அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். உன் சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். நீ போகிற பாதையை விட அவர் பெரியவர். நீ கடந்து செல்லுகிற பாதையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உன் சூழ்நிலைகளுக்கு அப்பால் இன்றைக்கு தேவ மகிமை இறங்கி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் சூழ்நிலைகளுக்கு மேலாக அற்புதம் செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, உனக்காக ஒரு அற்புதம் நடக்கிறது, உனக்காக கர்த்தர் வழி திறக்கிறார், உனக்காக ஒரு புதிய வழிகளை கர்த்தர் திறக்கிறார். வனாந்திரத்தில் வழியும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உனக்காக வழிகளை திறக்கிறார், உனக்காக வழிகளை திறக்கிறார். எஸ் ஹல்லேலூயா.